வணக்கம் மகளே வெல்கம் டு ஜீனஸ் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தமிழர்களோட சி சிறப்பை வந்து உலகக்கே சொல்ற மாதிரி ஒரு கடில வந்து தேக்கிறது அதை பத்தி நீங்க பாக்க போறோம் அதாவது தஞ்சை பெரிய கோவில் ஆமாங்க அதை பத்தி சில உங்களுக்கே தெரியாத சில மரமான விஷயங்களை பத்தி நீங்கள் தான் வீடியோ பார்க்க போறோம் சோ தகவல் ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கு வீடியோ பாருங்க ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கையகாண்டிக்கு பில்லட்டாங்கன்னு அம்மிக்கி விட்ருங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு தேடி வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தஞ்சை பெரிய கோவில் அதாவது தமிழர்களோட கட்டிடக்கலையை வந்து உலகே சொல்கிற மாதிரி நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பிள் கூட சொல்லலாம் அதுவும் முன்னே கிடையாது இந்த டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையானது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமை ஆனாலும் ஏகப்பட்ட சுனாமி வந்தாலும் ஏகப்பட்ட நேரடுக்கம் வந்தாலும் சும்மா அப்படியே ஒரு அங்கே இருக்கிற ஒரு கல்லு கூட கீழே விடாமல் சும்மா கெத்தா நிற்கிது கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து மர்மம் அதில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் வணிவே வாங்க அதை பற்றி போ தொடர்ந்து பா பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த கோயில் யார் கட்டினா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராஜராஜ சோழன் ஸோ அவர் வந்து ஏன் இந்த கோயிலை கட்டினாலும் பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமாக வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கான காரணம் எது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிவன் கோயில் ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தர் கூட சொல்லலாம் ஸோ இந்த கோயிலை கட்டுறதுக்காக அவர் ஒருத்தர் நாடி அதாவது ஒருத்தர் தேடி போகிறாரு அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா குறிஞ்சில மன்னன் ராஜராஜா பெருஞ்செழியன் ஆவாங்க அவர் யாரும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் நமக்கு புரியாமல் சொன்னால் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் இந்த கட்டமைப்பு கட்டப்பட்டதே அவர் தான் வந்து ஒரு ஹெட் இன்ஜினியர் கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இது எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ ஏடியிலேருந்து தௌசண்ட் டென் ஏடிக்குள்ளே இது கட்டப்பட்டிருக்கு ஸோ அதாவது ஏழிலாம் பார்த்தீங்கன்னா ஏசு பிறப்பத்திற்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இதை கட்டி முடிச்சு ஆயிரம் வருஷம் ஆகுது நான் சொன்ன மாதிரிதான் ஆயிரம் வருஷம் ஆகியும் கூட இந்த கோயில் வந்து ஒன்றுமே கூட சொல்லலாம் பட் எனிவே இந்த கோயிலோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ சிக்ஸ்டீன் ஃபீட் அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஃபீட் சும்மா அவ்வளோ உயரத்துல இருக்கும் ஸோ இது மிகப்பெரிய கோயில் அதுவும் கிடையாது இது எப்படி கட்டப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிராண்ட் கக்கரை கட்டப்படுது அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டடாகவே இருக்குமா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூரில் வந்து கிரானைட்டே கிடையாது ஸோ அப்படி இருந்துமே வந்து இந்த கிரானைட்டை வந்து எப்படி எத்தனை வந்து கட்டினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ராஜா சொல்லம் வந்து அதாவது மயில் கடலை தாண்டி போய் கிரானைட் கற்கள் வந்து கொண்டு வந்து கட்டமைக்க வந்து கொண்டு ஆரம்பிக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்காகவே வந்து ஏகப்பட்ட யானைகள் குதிரைகள் வந்து மனுஷங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட போய் இந்த குதிரை வேலை செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட அவள் வந்து சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் யானைகள் வந்து இந்த கோயிலுக்காகவே வந்து கோயிலுக்காகவே வந்து வேலை செஞ்சிருக்குமா அது மட்டும் கிடையாது நம்மளோட ராஜராஜ சோழன் படையில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யானைகள் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மேற்பட்ட யானைகள் வந்து அவரோட படையில் வந்து இருந்திருக்குமா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் சொல்லி ராஜராஜ சோழன் அதுமாதிரி கிடையாது இந்த கேன கற்களை வந்து வச்சு அவர் கட்டமைப்பு காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட சொல்லலாம் அதுமாதிரி கிடையாதுங்க இன்னொரு முக்கிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேரண்ட் கற்களை வச்சு எப்படி கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்லாக் பண்ணி கேட்டுருக்காங்க இன்டர்லாக்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பசில் மாதிரி கூட சொல்லலாம் அதாவது அந்த கேனட்டை வந்து பாதியாக வெட்டி அதை அப்படியே வந்து லாக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த கடினம் வந்து எதுவுமே ஆகாது அதாவது சிமெண்ட்டு கூட பயன்படுத்தலை அது மேலே சிமெண்ட்டு கூட போக அது இன்டர்லாக் பண்ணி கட்டிருக்காங்க வேறு ஏதாவது கம்மு மாதிரி ஏதாவது இந்த சேரு வச்சு ஓட்டதாக இருக்கட்டும் செமெண்ட் வச்சு ஓட்டதாக இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஜஸ்ட் இன்டர்லாக் பண்ணி வந்து பண்ணிக்காங்க இதனால இருக்க போது அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஒரு கிராண்டை வெட்டுறது இப்போ ரொம்ப ஈஸி ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எது எப்படி விட்டினாங்க கூட தெரியல அதை எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப அறிவாறுத்தனமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் அதாவது கிராண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எந்த ஷேப்பில் விட்டுருமோ அதுக்கேற்ற மாதிரியான வந்து ஓட்டை வந்து போட்டிருப்பாங்களாம் அந்த ஓட்டை போட்டதுக்கப்புறமா அது உள்ள தண்ணி ஊற்றி வச்சிருவாங்களாம் தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் நேரத்தில் அதாவது கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த கிராண்டே வந்து த தானாக உடஞ்சி வந்துடுவான் ஸோ அப்புறம் வந்து ஈஸியாக வேணுமா செஞ்சுக்கிட்டு அதை மாதிரி நம்ம இன்டர்லாக் பண்ணி வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க செம்ம ஐடியாவில் இந்த மாதிரி அறிவுலாம் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழருக்கு மட்டும் தான் இருக்கும் வேறு யாருக்கும் இருக்காது வி ஆர் ப்ரவுட் டு பி சே வி ஆர் தமிழன்ஸ் ஓகேவா அதுமாதிரி கிடையாதுங்க இன்னொரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் நடா தமிழெல்லாம் சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சாரி வாய் நல்ல வந்துடுது நீங்கள் மன்னிச்சிருக்கேன் ஸோ பட் எனிவே மேற்கொண்டு நம்ம பெரிய குழந்தை பற்றி பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதோட பேஸ்மெண்ட் தான் அதாவது இதோட பேசுன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து இது கீழே இல்லை இதோட கோபுரத்துக்கு மேலே தான் இருக்குது ஏடா கதவுரையான்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதான் கிடையாது தான் நம்ம தமிழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கோபுரத்தோட அஷ்டி வாரமே இந்த மொத்த டெம்பிளோட அஷ்டி வாரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்சிடுதா இருக்குங்க கூட சொல்லலாம் அந்த மிகப்பெரிய ஒரு சர்க்கரான ஒரு கோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா நான் போட்டு பார்க்கலாம் ஸோ இந்த தான் இந்த மொத்த கோபுரமே வந்து இத்தனை ஆயிரம் வருஷமாக வந்து எந்த நிலநடுக்கமானாலும் சரி எந்த இதுவானு சரி கொஞ்சம் கூட சாயாமல் பர்ஃபெக்டாக வந்து இருக்குங்க கூட சொல்லாமங்க பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அது ஏன் அப்படி இது என்ன ஒரு மெக்கானிசம் அப்படி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் இன்டெலிஜென்டாக மெக்கானிசம் ஸோ இந்த மேலே இருக்க ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இதோட மொத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது டன் எண்பது டன்னு ஒரு நீங்கள் இப்போ யோசிக்கலாம் இந்த எண்பது டன்னு எப்பராக வந்து மேலே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி அதாவது இரநூத்தி பதினாறு அடி அவ்வளோ ஹைட்டுத்துக்கு எப்போ வச்சாங்க அதே ஒரு மிஷி தான் ஸோ அதுக்கு நம்ம அப்புறம் வைப்போம் ஃபஸ்ட்டு இந்த இந்த வெயிட்டை பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த மொத்த நான் சொன்ன மாதிரி இந்த மொத்த கோயிலோடய அஸ்ட்டி வந்து அது மேலே தான் இருக்குது ஸோ இது வந்து எடுத்துட்டு எந்த எந்த மாதிரியான மெக்கானிசம் பார்த்திங்கன்னா அதாவது ஸோ இது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்ளோபீரியம் கூட சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேலே அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு கேமரா எடுக்க வைங்களேன் அதாவது கேமரா வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு கேமரா வச்சுக்கோ வைங்களேன் அது வந்து சரியாமல் இருக்கிறதுக்கு அதாவது அந்த இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து வெயிட் போடுவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீழே வந்து எது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா கூட அந்த அந்த ஹேண்டு வந்து விழாமல் இருக்குமா ஸோ அதனால் வந்து அதை ஊக்கு கொடுத்துருப்பாங்க அதே டெக்னாலஜியாக வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம தமிழர்கள் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது மிகப்பெரிய வெயிட் அதாவது எண்பது டன்னு கூடிய வெயிட் வந்து தூக்கி மேலே வச்சதுனால கீழே இருந்தால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் ஏர்த் குவிக்காக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் எது வந்தாலும் சரி அந்த கோபுரம் வந்து அதாவது அந்த மிகப்பெரிய டெம்பிள் வந்து விழவே சாயவே சாய விழவே விடாது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு ஒரு எடுக்க நம்ம எடுத்துப்போம் அது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பிக் பென்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய வந்து கிளாக் டவர் இது லண்டனில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து கட்டப்பட்டது இப்போ வரைக்கும் அது இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாஞ்சிருச்சு அதாவது ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரிக்கு அது வந்து சாஞ்சு ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து சில கட்டுமானப் படைகள் வந்து சரியில்லை ஏன்னா அதுக்கு பேஸ் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை ஏன்னா நான் வந்து நம்ம தஞ்சை கோவில் மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் நீக்க பிரியும் அந்த வந்து அது வந்து கொடுக்கப்படலை நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டிகிரி அதாவது கட்டினா எப்போ வந்து அந்த ஆறு வருஷம் முறை கட்டினாங்களோ இப்போ வரைக்கும் அதே மாதிரி வந்து இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க லேர்னிங் டவர் ஆஃப் பைஸ் பைசா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாய் கோபுரம் நம்ம எல்லாருக்குமே புரியும் அது வந்து கட்டும் போது சாஞ்சிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது நைன்டீன் நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது சாஞ்ச வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி தான் வந்து சாஞ்சிருது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கணக்கெடுத்து பற்றி கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் நைன் டிகிரி சாஞ்சிருச்சு ஒரு பத்து வருஷம் போனால் மொத்தமாக சாஞ்சி விழுந்துற போல் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அந்த கோபுரம் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம டெம்பிள் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வருஷம் ஆனாலும் சும்மா நின்று பேசும் தமிழர்கள் புகழை சேருவாங்க மேற்கொண்டு இன்னொரு வேற மிஸ்டியான விஷயத்தை பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி தான் எப்படி இந்த எண்பது டன்னை தூக்கி மேலே வச்சாங்க மிகப்பெரிய கேள்வி தான் பட் எனிவே அதை எப்படி வச்சாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு தீரியை வந்து சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யானைகள் அதாவது நம்மளோடய ராஜாராசோனோட படைகளில் ஏகப்பட்ட யானைகள் இருக்கு ஃபுல்லாகவே யானைகள் குதிரைகள் மனுஷங்களை வச்சே வந்து இது வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது இம்பாசிபிள் கூட சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப வந்து இது மிஸ்டேக் இந்த கட்டிடத்தோட முக்கியமான மிஸ்டே அப்படி தான் எண்பது தூக்கி எப்படி போய் மேலே வச்சாங்கன்னு தெரில பட் எனிவே உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏலியன்ஸ் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே தமிழோட திறமை தான் பட் எனிவே ஸோ இந்த கோயிலில் இருக்க அடுத்த சீக்கிரட்னால் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பேசஜர்ஸ் ஆமாங்க சுரங்க பாதைகள் அதாவது சீக்கிரட்னான சுரங்க பாதைகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எடுத்தாலும் நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லாமே வந்து சீல் பண்ணிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட நலத்துக்காக தான் ஏன்னா மக்கள் தெரியாமல் அது உள்ள உள்ளே தொலைஞ்சிடலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக தான் முக்கியமாகவே எல்லாத்தையுமே வந்து கோர்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க பட் எல்லாமே சீக்ரெட் பேசஜஸ் வந்து இருக்குது அதாவது இது வந்து எதுக்கு இருக்குதுன்னு வந்து ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சில பேசஞ்சர்ஸ் அதாவது சில சு சுரங்க பாதைகள் வந்து கரெக்டாக வந்து மன்னரோட கோட்டைக்கு அதாவது மன்னரோட பேலஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் இருக்கும் அவங்க வந்து சப்போஸ் அங்கே திடீர்னு யாராவது தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதாவது நம்மளோட தஞ்சாவூருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டு ம வேறு நாட்டு அரசை வந்து போர் தொட்டு தான் வந்து தப்பிச்சு போகிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி சீக்கிரம் ப்ளஸை வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது ஸோ இந்த மாதிரி கோயில் வந்து இருக்கிறதுனால இப்படி கூட்டம் வரும் ஸோ யாருக்குமே தெரியாமல் வந்து சீக்கிரட்டாக வரணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி பேசஸ் வந்து கட்டப்பட்டுக்கலாம் ஆனால் ஏகப்பட்ட பேசஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கேட்டால் நூற்றுக்கும் மேற்பட்ட பேசஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் வந்து யார் கட்ட முடியும் தமிழகத்தில் மட்டும்தான் கட்ட முடியும் பட் எனிவே அவ்வளோதான் கேஷ் இன்னும் மென்று வந்துட்டோம் ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு விஷயம் நான் பார்த்திங்கன்னா தமிழர்கள் எப்பயுமே குறைச்சி விடப்படக்கூடாது அதான் நம்ம இந்த வீடியோ சொல்ல போகிற விஷயம் ஏன்னா ஒரு நம்ம தமிழர்களோட திறமையை காட்டுறதுக்காகவே ஒரு சின்ன ஒரு திரும்ப மாதிரி தான் இந்த தஞ்சை பெரிய பெரியிகோள் தான் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி நம்ம மேற்கொண்டு இன்னும் மேற்கொண்டு ஃபியூச்சர் வீடியோஸை வந்து நான் போக ட்ரை பண்ணுறேன் பட் எனிவே இந்த மாதிரி சீக்கிரட் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து வெளில தான் இருக்குன்னு நினச்சேன் நம்ம ஊர்லேயே வந்து இருக்குது நான் அதை கவனிக்காமல் விட்டுருக்கேன் ஸோ இன்னும் மேற்கொண்டு என்ன நம்ம தமிழகத்தை பண்ணிட்டுருக்காங்க சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது மாதிரி டாப் கிடைச்சா உடனே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பற்றி எடுத்து பேசுகிறேன் ஸோ பட் எனிவே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜிஎஸ் படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தமிழ்னா கெத்து தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிச்சிடும் அடுத்த அவசரமாக வீடியோ நம்ம வெயிட் பண்ணுறேன் பை ஃப்ரம் லோகேஷ் ஃப்ரம் ஜீனியஸ் ஃபேக்ட்ரி சைனிங் ஆஃப்